சுங்கச்சாவடிகளில் மஞ்சள் கோட்டை தாண்டினால் வாகனங்களை கட்டணமின்றி சுங்கச்சாவடியை கடக்க அனுமதிக்க வேண்டும் என்று சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல் பிளாசாக்களில் அதிகபட்ச நேரங்களில் கூட ஒரு வாகனத்திற்கு 10 வினாடிகளுக்கு மிகாமல் சேவை நேரத்தை உறுதி செய்வதற்கான வழிகாட்டுதல்களையும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கடந்த பிப்ரவரியிலிருந்து ஃபாஸ்டாக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு 100% பணமில்லா டோலிங்காக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் சுங்கச்சாவடிகளின் இருபுறமும் 100 மீட்டர் தொலைவில் மஞ்சள் கோடுகளை வரையுமாறும் இந்த குறிப்பிட்ட 100 மீட்டருக்குள் வரிசையில் இருக்கும் வாகனங்களுக்கு மட்டுமே சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த 100 மீட்டரை தாண்டி மஞ்சள் கோட்டிற்கு வெளியே வாகனங்கள் வரிசைப்படுத்தி நின்றால் அனைத்து வாகனங்களையும் கட்டணமின்றி சுங்கச்சாவடியை கடக்க அனுமதிக்க வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போன்று சுங்கச்சாவடியை கடக்கவும் சுங்கச்சாவடி தடை கம்பியை உயர்த்தவும் 10 வினாடிகளுக்கு அதிகமாக நேரம் எடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இதுபோன்ற தருணங்களில் வாகனங்களை இலவசமாக கடக்க அனுமதித்தால் ஃபாஸ்டாகிலிருந்து பணம் வசூலிக்கப்படாமல் இருக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் ஃபாஸ்டாக் ஆனது தானியங்கி முறையில் இயங்குவதன் காரணமாக இந்த 100 மீட்டர் விவகாரத்தை மத்திய அரசின் ஐடி தொழில்நுட்பத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று டோல்கேட் முறை குறித்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.